உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்னமா இது? அப்பாவுக்கு சாப்பாடா? அம்மா இசை ஜெயிலுக்குள்ள இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. உங்களை உள்ள வரதுக்கு பர்மிஷன் கொடுத்தது ஜெயிலர். இதெல்லாம் தப்பா போயிடும். இல்லப்பா, சுந்தர் உங்களை பார்த்து உங்க கூட தான் சாப்பிடுவேன்னு ஆடம் பிடிக்கிறான். அதான் உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தப்பா. என்ன ஃப்ரெண்ட், சாப்பிட மாட்டேன்ல ஆடம் பிடிக்கிறீங்க? என்ன ஃப்ரெண்ட் நீங்க? சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்களும் சாப்பிடல தானே? அதங்களை சாப்பிட வச்சு நானும் சாப்பிட்டுக்கிறேன்னு அம்மா கிட்ட சொன்னேன். ஃப்ரெண்ட் நீங்க சாப்பிடுங்க. அம்மா சாப்பாடு எடுத்து வைமா. மாப்பிள, சூர்யாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை இந்த கேஸ்ல சிக்க வச்ச உண்மையான அக்யூஸ்ட கண்டுபிடிக்கணும். அப்பதான் சூர்யாவை சேர்த்து வெளியே கொண்டு வர முடியும். எனக்கு நீங்க முதல்ல வீட்டுக்கு வரணும் அம்மா, மத்ததெல்லாம் அப்புறம் தான். மேல நீங்க எல்லாரும் அக்கறையோட இருக்கீங்க, நானும் தைரியமா தான் இருக்கேன். சூர்யா தான் பாவம். அவனை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை மாமா. யார பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு நீங்க வீட்டுக்கு வரதான் முக்கியம். சரிங்க மாமா. அம்மா ஃப்ரெண்ட், நீங்க எங்க தூங்குங்க ஃப்ரெண்ட்? அதோ அங்க தெரியுது பாருங்க, ஒரு இடம் அங்கதான். இங்க பாத்தீங்களா, இதுதான் தற்சமயம் தாத்தாவோட வீடு. இங்கே தூங்குவீங்க? ஒரே இருத்த பயமா இருக்கு ஃப்ரெண்ட். இங்க சாரு சேத்த பண்ணா டார்க் ரூம்ல போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரூம் இதானே ஃப்ரெண்ட்? ஆமா, அப்பதான் பயந்து தப்பு பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த டார்க் ரூம். இங்க ஏசி ஃபேனு பெட்டு எதுவுமே இல்லையே. தரையில தான் படுத்து தூங்கணுமா? கொசுலாம் கடிக்குமே ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு இங்கெல்லாம் ஃபேன் இல்லனா கூட தூக்கம் வரும் ஃப்ரெண்டு. கொசு எல்லாம் கடிக்காது. நீங்க போய் சொல்றீங்க ஃப்ரெண்ட். இங்க கொசு நிறையவே இருக்கு, தூங்கவே முடியாது. வாங்க ஃப்ரெண்ட், நம்ம வீட்டுக்கு போவோம். இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி தந்துருங்க. வாங்க ஃப்ரெண்ட்.
சார், ரொம்ப டைம் ஆயிடுச்சு சார். உள்ள வேற இவங்களை அலோவ் பண்ணியிருக்கோம். சரிப்பா, அனுப்பிடுறேன். ஃப்ரெண்டே, நான் நைட்டு வேற ரூம்ல தூங்கிக்கிறேன். ஓகேவா? இப்ப நீங்க அம்மா அப்பாவோட கிளம்புங்க. நாளைக்கே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகேவா? இல்ல, நீங்க இப்பவே வாங்க. செல்லோ, இதுக்கு மேல நாம இங்க இருக்க கூடாது. போலாமா? நாளைக்கு தாத்தாவை கண்டிப்பா அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். நாளைக்கு வரலன்னா மறுபடியும் சாப்பிடாம அடம் பிடிப்பேன். பட்டு, கண்டிப்பா தாத்தா நாளைக்கு வந்துருவாரு. நீ வா. பாய் ஃப்ரெண்ட், வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுங்க. சரி ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட். பாய். அசோக், இறங்கி இங்க பாரு. சரிண, இந்த உண்மையெல்லாம் பாரு. நல்லா தேடி பாரு அந்த பக்கம் எல்லாம். இல்லண்ணா, இங்க யாரும் இல்ல. சரி, வந்துரு. அண்ணே, அந்த இடம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், அவன் இங்க இல்லனே. சரி, வண்டியில இரு. ஏய், நீ அந்த பக்கம் போய் விசாரி, நான் இங்க கேக்குறேன். வணக்கம் அண்ணே. வாங்க தம்பி. ஹோட்டலில் இருக்க ஆளை பார்த்துருக்கீங்களா? இல்லையே தம்பி, நான் பார்த்தது இல்லைங்களே. அண்ணா, இவரை பார்த்துருக்கீங்க? தெரியாதுப்பா. தாத்தா, இவர் எங்கன்னா பார்த்துக்கிறா? தெரியலையாப்பா. இந்த ஹோட்டலில் இருக்கிறவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லைப்பா. நல்லா பார்த்து. எனக்கு தெரியல தம்பி. நீ பாரு. தெரியாதுண்ணா. என்னடா? இல்லைண்ணா, இங்கே இருக்கிறவங்க யாரும் தெரியலங்கிறாங்க. வாங்கண்ணா, போய் விசாரிப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக போங்கண்ணா.